அவர் ஹிந்துவா மாறிட்டாரா? நான் கேட்குறேன், ஹிந்துவா மாறுறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு? அது இருக்கணும்னா இப்போ நான் வந்து அந்த மதத்தில் இல்லை. இப்போ நான் வந்து திரு ரங்கராஜன் நரசிம்மன் மட்டும்தான் பணி செய்யணுமா? ஜாகிர் ஹுசேன் நினைச்சாலும் பண்ண முடியாதா? பண்ண முடியாது சார். இப்போ என் பேர் ஃபெலிக்ஸ், உள்ள நீங்கள் போய் பாருங்கன்றீங்களே, என்ன விடுவீங்களா? இல்லை, நான் வந்து நான் இப்போ நான் விட மாட்டோம். ஏன் சார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சார், உலகத்தில் நீங்கள் எந்த பெஸ்ட் சர்ச்சுன்னு சொல்லுங்கள், அது எவ்வளோ ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன். நீங்கள் போயிருக்கீங்களா தெரியாது, நான் போயிருக்கேன். இல்லை, அதான் நீங்கள் விட மாட்டீங்கல்ல. பெரியாரை பற்றி நான் வந்து தூஷணையை யாராவது பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நான் அதை நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். பெரியாரோட ஜாதி ஒழிப்பை ஏற்கிறீங்களா? எது? பெரியாரோட ஜாதி ஒழிப்பை ஏற்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ மதுரையில் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது, இப்போ அங்கேயும் அதே விதி இருக்கா? எனக்கு புரியவே இல்லை. தெரியல, அப்போ இந்து மதம் அங்கே வேறையும் இங்கே வேறவா இல்லைன்றேன். அவளுக்கு தெரியலங்கிறேன். ஜாகிர் ஹுசேன் என்ன பண்ணுறார், அந்த பெரியாரோட ஃபோட்டோ எடுத்துன்னா அதை வந்து ஒரு பெருமையாக குன்றக்குடி அடிகளார் பெரியார் கூடவே இருந்தார்ல? இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், நான் பசுக்கறி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னேன். என்ன சார் அது கேட்குற? இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லையா? நான் அதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க சார். அவர் இன்னும் அந்த விமானத்து மேலாம் ஏறு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கார். அங்கே நின்று எப்படி ஃபோட்டோ எடுத்துட்டார்? அப்போ ரங்கராஜ நரசிம்மன் அங்கே இல்லை. ஆ, எக்ஸாக்ட்லி. நான் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நடன கலைஞர் ஜாகிர் ஹுசேன் ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதனை தரிசிக்கக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார். ரங்கராஜ நரசிம்மன் அவர் தான் தடுத்து நிறுத்தியவர் அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாக சில சர்ச்சைகள்லாம் எழுந்தது. அமைச்சர் சேகர் பாபு வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்குது, கவனத்துக்கு போயிருக்குது, இது நாங்கள் என்னென்னு கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து நீங்கள் முகநூல் பதிவில் திரு ரங்கராஜ நரசிம்மன் செய்தது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் ரங்கநாதரை பெரிதும் நேசிக்கிறாரு, ஆண்டாளாவே தன்னை பாவிச்சுக்கிறாரு, ஆண்டாளை ரொம்ப நேசிக்கிறாரு, ஆண்டாள் பாசுரங்கள் பாடுறாரு, அந்த கோயிலுக்கு அவர் நிறைய செய்திருக்கிறாரு, உதவிகள் செய்திருக்கிறாரு, அவருடைய வாங்கிய பதக்கங்கள் எல்லாமே அந்த கோயிலுக்கு தானம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி அந்த மதத்தின் மீது பற்று வைத்து ஒரு வைணவராக தன்னை நினைக்கிறவரை வந்து இந்து மதம் ஏற்றுக்கிறையா? உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப புனிதமான நாள், மார்கழி முதல் நாள். அதனால் அதுக்கு நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துக்கு ரொம்ப முக்கிய மாதம்னா மார்கசி சோகம் அப்படிங்கிற மாதிரி மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு கண்ணபெருமான் சொல்லுகிறார். அதனால் அந்த நாளில் நான் பேசுவதற்கு, அதுவும் குறிப்பாக இந்த ரங்கநாத பெருமானை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. நான் வந்து மத வேறுபாடுகள்லாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது, அதே மாதிரி ஜாதி வேறுபாடுகள்லாம் பார்க்கறது கிடையாது. ஆனால் நான் ரொம்ப தீவிரமான ஹிந்து. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ கேட்டது என்னென்னா, இந்த கோயிலில் வரலாமா வரக்கூடாதுன்னு வர, இதை பற்றி சர்ச்சையே கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய முகநூலில் எழுதினது போல் 1947 அந்த சட்டத்துக்கு பேர் தமிழ்நாடு என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் 1947, அது வந்து தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன், அது வந்து டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் 1947 சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்குள்ளே செல்லலாம் செல்லக்கூடாது என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் 1947. ஒரிஜினலாக அது பார்த்திங்கன்னா அது செக்ஷன் 8ங்கிறது தான் முக்கியமான செக்ஷன். அதை தான் ரூல்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அந்த ரூலில் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினலாக இருந்தது நான் சொல்கிறது. அதில் என்ன போட்டாங்கன்னா, நான் ஹிந்துஸாக ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது, அதுதான் வந்து அந்த சட்டமே இருந்தது. ஆனால் 1971 ஒரு மாறுதல் வந்து, அது வந்து 4A அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூலை கொண்டு வராங்க. அந்த ரூல் படி ஹிந்து அல்லாதவர்களும் கூட கோயிலுக்குள்ளே வரலாம். அது எப்படின்னா, அதுக்கு சில வரைமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதாவது
நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நோட் இருக்கேன் ரிஜிஸ்டர், அதில் நீங்கள் நான் வந்து மற்ற மதத்தவராக இருந்தாலும் கூட நான் வந்து ஹிந்து மதத்தில் அந்த இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மீது மிகுந்த பக்தி வைத்திருக்கின்றேன், அதை நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். எழுதின பிறகு அந்த கோயிலுக்காகவே இருக்கக்கூடிய யாராவது கைடு இருந்தாங்கன்னா அவர் தான் அவரை அழிச்சுட்டு கொண்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணி வைக்கணும். அல்லது அப்போ அந்த மாதிரி கோயிலில் இல்லை அப்படின்னு வச்சுங்க, அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிப்பந்தி வேலை செய்கிறா இருப்பாருங்க, அவர் தான் அழிச்சின்னு போய் வைக்கணும். எந்த இடத்துல போகலாம் எந்த இடத்துல போகக்கூடாதுலாம் இருக்குது. இது வந்து சட்டம். இதை எதிர்த்து ஒரு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு மடாதிபதி ஒரு கேஸை போடுறார். அந்த கேஸு கல்யாண் தாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து 5 July 1872 வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறார், ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இந்த மாதிரி சட்டத்தை போட முடியும் இந்த அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்குறார். அதை அதோடு இல்லாமல் இந்த மத சம்பந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான ஆர்டிகிள்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது, 25, 26 ஆர்டிகிள், 25, 26 அதெல்லாம் கோட் பண்ணி பேசுகிறார். பேசும்பொழுது தென் ஃபைனலி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எல்லோரும் நான் ஹிந்துஸ் உள்ளே வர முடியாது, அதாவது இந்த முன்னாடி யாராவது கைடு அழிச்சின்னு வரலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அவர் கைடு அழிச்சின்னு வரலாம் அல்லது வேறு அந்த சிப்பந்தி அழிச்சின்னு வரலாம் இப்படிலாம் இருந்தாலும் கூட அது முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துடுது. ஸோ இதுதான். அதனால் திரு ஜாகீர் ஹுசைன் அவர்கள் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் கூட சட்ட ரீதியாக அது சரியானது அல்ல அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் கேட்டதுக்கு அவர் தன்னை வந்து ஒரு வைணவராக உணர்றாரு, உணர்வதால் மேலே பக்தியாக இருக்கிறாருன்னா அவருக்கு அங்கே இடம் இல்லையா? கிடையாது. அவர் வந்து அவரை ஹிந்துவாக மாறிட்டாரா நான் கேட்குறேன். இல்லை, இந்துவாக மாறுறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது? அது இருக்கணும்னா இப்போ நான் வந்து அந்த மதத்தில் இல்லை, இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தில் இருக்கேன், இப்போ வேற ஒரு மதத்தில் கிறிஸ்டியானிட்டிக்கோ அல்லது இஸ்லாம்க்கோ போனால் அது ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ நான் என்னுடைய பேரை மாற்றி வச்சுட்டு அந்த ஹிந்து மதத்தினுடைய அந்த கோட்பாடுகளை ஒத்துக்கொண்டு நான் அந்த மதத்துக்கு மாறி விடலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ தென் ஐ பிகம் எ கிறிஸ்டியன். இப்போ ராமசுவரனின் அல்லது ராமசுவரனின் கேம்பிகம் ரஹீம் அது ராமசுவரன் கேம்பிகம் ராபர்ட். அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாம்லேயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது மதம் மாறுறதுக்கு. அதே மாதிரி தான் ஜாகீர் ஹுசைன் இந்துவாக மாறுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது? இருக்குது. அது 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 தாய் மதம் திரும்புறதுக்கு அதெல்லாம் வழி இருக்குது. அதாவது திருக்கோயில்களில் போய் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்து மதத்தில் ஒருத்தர் வேறு மதத்தில் இருப்பவர்கள் ஹிந்து மதத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. இல்லை, வர்ற ஜாகீர் ஹுசைன் தான் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்கன்னு சொல்கிறார் சார். அது வந்து அவர் வந்து 5 வேளையும் தொழுகை நடத்துகிறேங்கிறார் ஜாகீர் ஹுசைன். நான் அவர் பண்ணட்டும், நான் அதெல்லாம் ஒன்றும் நம்ம குறைய சொல்ல முடியாது. நான் 5 வேளையும் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிறார் அவர். ஆனால் நான் வந்து என்னுடைய மனசுங்கிறது நான் ஒரு வைஷ்ணவனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். மனசு வேறு, நீங்கள் வந்து ஆக்சுவலாக மாறணும், இல்லைன்னா வந்து அந்த சட்டப்படி வர முடியாது சார். அதனால் திரு ரங்கராஜன் நரசிம்மன் சொல்கிறாருன்னா அந்த சட்டப்படி தான் அவர் பேசுகின்றார், அதில் ஒரு தப்புமே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். 5 வேளை தொழுகு நடத்துகிற ஒருத்தர் ஆண்டாள் மேலே அன்பு வைக்கக்கூடாதான்னு கேட்குறேன். நான் யார் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஏன் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவரோட கம்பராமாயணத்தில் பிரமாதமாக பேசக்கூடிய ஆளே கிடையாது, எனக்கு தெரியாது. நான் ஒரு இந்துவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவரை மாதிரி ஒரு பாண்டித்யம் அவர் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருந்தவர், அவருக்கு இருந்த ஞானம், அவருக்கு இருந்த ஒரு ஆளுமை, அந்த இது தமிழில் இருந்த ஆளுமை, அந்த ஆழ்ந்த புலமை, இதெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால் நான் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் ஹீ கண்டினியூ டு பி ஏ முஸ்லீம் வள்ளி. அவருக்கு கம்பராமாயணத்தை பற்றி அவ்வளோ பெரிய பிரமாதமாக பேசுகிறாருனாலும் கூட அவர் வந்து இதுவாக தான் இஸ்லாமியராக தான் இருந்தாங்க. அதனால் ஜாகீர் ஹுசைன் நான் யாரோ இல்லை, இந்த கோயிலுக்காக நிறைய நான் வந்து சார் பணம் எல்லாம் கொடுக்குறது வேறு சார், பணம் கொடுக்குறேன் நான் வந்து உதவி பண்ணுறேன் அதெல்லாம் வேறு. அவர் வந்து 100 தடவை வேணாலும் வந்திருக்கலாம் முன்னாடி. ஆனால் இப்போ அவர் வந்து திரு நரசிம்மன் ரங்கராஜன் அவர்கள் அவர் வந்து ஒரு அந்த அந்த கோயிலுக்காக எனக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங்,
ரங்கராஜன் போல் நரசிம்மன் ரங்கராஜன் போல் ஒரு ஒரு ஹிந்து கோயில்களுக்கும் ஒரு பாதுகாவலர் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யார் முடிவு பண்ணுவாங்க? இல்லை இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவராக தான் பண்ணுறாரு. சி, அவர் அமெரிக்காவிலேருந்து பெரிய வேலையிலேருந்து விட்டு எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் ரங்கன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். அவர் அதுக்கு இப்போ தொண்டு செய்வதே என்னுடைய என் கடன், பணி செய்து கிடப்பதே அந்த இறைவனுக்காகவே பணி செய்யுன்னு உட்காண்டிருக்கார். அதுபோல் மற்ற திரு ரங்கராஜ நரசிம்மன் மட்டும்தான் பணி செய்யணுமா? ஜாகிர் ஹுசேன் நினைச்சாலும் பண்ண முடியாதா? பண்ண முடியாது சார். பண்ண அது நீங்கள் உதவி பண்ண பிறப்பின் அடிப்படையில், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் மதம் வந்து பிறப்பின் அடிப்படையில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிறப்பின் அடிப்படையில் மற்ற நீங்கள் மதமாக மாறிடுங்களா? யூ பிகம் அஹியம் என்ன ஹிந்துங்கிறேன். ஜாகிர் ஹுசைன் கேன் பிகம் ராமகிருஷ்ணன், அல்லது அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரங்கநாதன் அப்படிங்கிற மாதிரி. நான் பேரே ரங்கநாதன் மாற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த மதப்படி இங்கே வந்துருங்க. நீங்கள் ஒரே சமயத்தில் யூ கெனாட் ரைட் ஆன் டூ ஹார்சஸ், ரைட்? நீங்கள் வந்து நான் பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாம் இயர் ஃபைன், நான் வந்து அஞ்சு வேளையில் தொழுகை நடத்துவேன், சரி ஃபைன், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு யோகியதையே கிடையாது. ஆனால் ஹிந்து மதத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதுன்னு நான் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு இன்னும் நீங்கள் நான் இதுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, நம்ம ரங்கநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அங்கே வந்து துலுக்க நாச்சியாருங்கிறது ஒரு சந்நிதி இருக்கு அங்கே. இல்லை, இப்போ என் பேரை வச்சு தான் ஒருத்தர் முடிவு பண்ணுவீங்கன்னா, இப்போ என் பேர், இப்போ என் பேர் ஃபெலிக்ஸ், உள்ள நீங்கள் போய் பாருங்கன்றீங்களா? என்ன விடுவீங்களா? இல்லை, நான் வந்து இப்போ விட மாட்டோம். நீங்கள் வந்து ஃபெலிக்ஸ்ன்னு இருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்டாக விட முடியாது. நீங்கள் சாதாரணமாக உடனே உங்களுக்கு யார் உங்களை அங்கே தெரியவே இல்லை அப்படின்னா, நீங்கள் பாட்டு எல்லோரையும் போல போனீங்கன்னா அவங்க பாடு விடலாம். பட் நான் ஃபிலிக்ஸ், நான் உள்ளே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுதான் பிரச்சனையே வருது. இன்னொரு விஷயம் சார், ஆண்டாள் பாசுரங்களுக்கு 30 பாசுரங்களுக்கும் அதே மாதிரி நச்சியார் திருமொழி 143 பாடல்களுக்கும் நான் வந்து பிரமாதமாக வியாக்கியானம் கொடுப்பேன். நான் சொன்னேன் பாருங்கள், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவரை விட கம்பராமாயணத்தில் பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது சார். மிகப்பெரிய இழப்பவர் தமிழ் உலகத்துக்கு, அந்த லிட்ரரி வேர்ல்டுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. ஆனாலும் அவர் கோயில்களை விட மாட்டீங்க? விட மாட்டோம், அவரும் வரமாட்டார். பிகாஸ் அது வந்து அவர் சட்டம் தெரிஞ்சவர். அது இந்து தர்மமா? இந்து தர்மம் இல்லை சார், சட்டம் நான் சொல்கிறேன் என்ன சார். தான் இந்த இது டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் 1947 இருக்குது. ஏன் அப்போ அரசாங்கத்தை நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன குறை சொல்லணும்? அரசாங்கத்தையும் நீங்கள் கேட்கணுமில்ல? இல்லை, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இந்த கடவுள் மேலே இந்த மதத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுட்டு வரலாம். இல்லை அப்படின்னு நான் சொன்னது அந்த நாலு ஏங்கிற ரூல் போட்டாங்க, மூணு பதிலாக நாலு ஏன்னு ஒன்றுத்த போட்டாங்க. அந்த ரூலும் இல்லை, அந்த ரூலை தான் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்கன்றேண்ணா. அது அதுக்கு பல கோர்ட்டு கேசஸ் எல்லாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட் பண்ணி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் அதுலேயே நிறைய கேசஸ் தான் சைட் பண்ணுறாங்க. ஆகவே நான் அதோடு இல்லாமல் சார், முக்கியமான விஷயம், அவர் வந்து இதுக்கெல்லாம் பிரவச்சனம் பண்ணுறேங்கிறாரு, திருப்பாவையை பற்றிலாம் நாச்சியார் திருமொழியெல்லாம் பண்ணுறேங்கிறாரு. அவர் வந்து அவருடைய முகநூல்லையும் அவருடைய எழுத்துக்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாடு சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறார், மீட்டு சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அவர் வந்து மேடையில் உட்காண்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற மாதிரி பாடுவதோ, அது வியாக்கியானம் சொல்வதோ, அல்லது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த பாட்டில் கடைசி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்தையிலோர் எம்பாவாயின்னு பாட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் யாகியான சொல்கிறது, அதாவது உண்மையான செல்லுங்கிறது அந்த வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்லும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பசு மாட்டனுடைய இது மாம்சத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் அப்போ எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இன்னொரு நான் கேட்குறேன், இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லையா? நான் அதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிடலன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர் வந்து அது பிரவச்சனம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஒரு பக்கம் பேசுகிறது வாங்க உடம் நிறைக்கும் வெள்ளர் பெரும் பசுக்கள் அது எவ்வளோ பெரியதுன்னு யாகியான பிரமாதமாக கொடுத்துட்டு, ஆனால் பசுக்கறி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னால் என்ன சார் அது? யாராவது நான் சொன்ன எல்லாத்தையும் நான் சொல்கிறது என்ன இருக்கோ அதை அது மாதிரி வாழ்க்கையிலேயே நடக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் நான் வந்து ரங்கநாதன் அடிமையாக இருக்கேன், ரங்கனைக்கே அடிமை செய்து வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிவிட்டு,
ஆனால் அந்த பசு வதை வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது டெஃபினட்டாக ஏற்கவே முடியாது. ரொம்ப கான்ட்ரபியா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மாட்டுக்கறி சாப்பிட்ற இந்துக்கள் ரங்கநாதனை நேசிக்கலாமா கூடாது? தாராளமாக பண்ணலாம் சார். அவன் வந்து இப்போ பிரவச்சனம் பண்ணிட்டு உட்காண்டிருந்தான்னா அது அவனே மிகப்பெரிய பாவத்தை செய்கிறான்னு தான் அர்த்தம். இப்போ சப்போஸிங் இந்த பிரவச்சனம் நானே இருக்கேன் சார், எனக்கு தெரியும் அந்த 30 பாடல்களையும் நன்றாக பேசுவேன் நான், இன்ஃபேக்ட் அதெல்லாம் பற்றி நானே பிரவச்சனம் பண்ணியிருக்கேன் ரைட்டாக. அது மட்டும் இல்லை, திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி அழிச்சு எல்லாத்தையும் பற்றி பேசுவேன். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு 52 வாரம் நான் ஒரு இங்கே லோக்கலில் டிவியில் நான் பேசியிருக்கிறேன். அதனால் நான் வந்து இவ்வளோத்தையும் பேசிவிட்டு படிப்பது ராமாயணம் எடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற மாரி நான் வந்து இப்போ அரங்கநாதனுடைய உயர்வுகள் பண்புகள் சிறப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பேசிவிட்டு நான் போய் மாட்டுக்கறி சாப்பிட்டு அதை பற்றி நான் பேசினேன். திருப்பாவை பற்றி பேசுகிறது எனக்கு யோகியத்தையே கிடையாதுங்கிறேன், எனக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்போ எனக்கே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காருனா. இன்னொன்று நான் கேட்குறேன் சார், எனக்கு நான் வந்து நான் ஆரம்பத்துலேயே ஒன்று சொன்னேன், எங்களுக்கு எனக்கு வேறுபாடு வித்தியாசங்கள் இதெல்லாம் கிடையாது. நான் வந்து இன்ஃபேக்ட் பெரியாரை பற்றி நான் வந்து தூஷணையாராக பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நான் அதை நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம்லாம் பண்ணினவர் அப்படின்னு நான் பல பேரால் நம்பப்படுகின்றவர் ரைட். அது ஒரு சாதாரண சாமானிய மக்கள் அவங்களாம் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்தவர். வெறும் சம்பளத்துக்காக நான் வேலைக்காக மட்டுமல்ல, இன்றைக்கி சமூகம் எங்களுக்கு அங்கீகரிக்கின்றது என்றால் அது பெரியாரை தான், பெரியாரால் தான் சொல் ரைட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் நான் வந்து எப்போவுமே நான் முன்னாடியெலாம் ஈவே ராமசாமின்னு பேசிகிட்டு இருந்த ஆள். அப்புறம் வயசாகிறது நிறைய புஸ்தங்கள்லாம் படித்து இப்போ இதெல்லாம் பண்ணப்படாது, இது ரொம்ப ஏன்னா ஒரு வயசாகிறது விவேகமே இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கேன் சொல்லிட்டு நான் அதை நிறுத்திட்டேன். பெரியார் தான் பேசுகிறேன். சரி சார், நான் வந்து ஒரு திருநீர் அணிஞ்சுட்டு இந்த பெரியார் அவரை வந்து நான் புகழணும்னு ஆரம்பித்தேன் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இல்லை பண்ணலாமே, பண்ணுறாங்களே நான் சொல்ல கேளுங்க சார். அது அதனால நான் அதெல்லாம் அந்த ரெக்கக்னிஷன்லாம் கொடுத்துட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் வந்து இப்போ இளைஞர்களுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி நான் உயர்வாக பேசியிருக்கேன். அவர் சமூக சீர்திருத்தங்கள், அந்த இளைஞர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவர் இன்றைக்கும் அவர் வாழ்கின்றார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் அவர் பண்ணின மிகப்பெரிய தொண்டுகளால் தாங்கிறத நான் வந்து இன்ஃபேக்ட் பிஜேபி ஃபெலோஸ் டே அவங்களால பெரியாரை திட்டினீங்கன்னா உங்களெல்லாம் ஓட்டு விழாதுன்னே சொல்லியிருக்கேன் ரைட். இது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அதுக்காக அதே சமயத்தில் நான் சொல்லியிருக்கேன் பல விஷயங்கள் எனக்கு அவருடைய பிரின்சிபல்ஸுக்கும் எனக்கும் வேறுபாடுகள் உண்டு. ஒன்று, அவர் வந்து பிராமண துவேஷி, அவர் திட்ட பிராமணன்னா திட்டுறவர். நான் வந்து நான் பிராமணம், அதனால் நான் அதெல்லாம் பற்றி நோண்டி நோண்டி எடுக்கிறதுல அவசியமே கிடையாது. அதெல்லாம் நல்ல விஷயத்தை எடுத்துப்போம், அல்லாத விஷயங்களை தள்ளிவிடுவோங்கிறதுனால இப்போ நான் பேசி, ஏன்னா அவர் செத்து போய் 40 வருஷம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, கடவுளுக்கு எதிர்ப்பு, கடவுளை வணங்குகிறோம் முட்டாள், கடவுளை வணங்குகிறோம் காட்டுமராட்டின்னு சொன்னவர். அதுக்காக அதெல்லாம் வந்து நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். அதேமாரி இந்த தேச விடுதலையே அது வந்து கருப்பு தினம்னு சொன்னவர், இதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பெரியாரோட ஜாதி ஒழிப்பை ஏற்கிறீங்களா? எது பெரியாரோட ஜாதி ஒழிப்பை ஏற்கிறீங்களா? ஜாதி ஒழிப்புக்காக அவர் முயற்சி செஞ்சார், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அந்த கருத்தை ஏற்கிறீங்களான்னு இல்லை இல்லை, நான் இன்னும் ஒன்றும் ஏமா நடக்கலை. அவர் பேசியிருந்திருக்கலாம், இன்னி வரைக்கும் ஜாதி இருக்கா இல்லையா? ஜாதி இரண்டு வழியாக வேறு இல்லை, சாற்றுங்கால் நீதி வருவா நெறிமுறைன்னு நம்ம சொல்கிறோம். இட்டாதார் இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுல தோறுங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கா? எல்லாரும் இன்றைக்கி எலெக்ஷன் வந்து ஒருத்தனா ஜாதி இல்லாமல் எல்லாம் இல்லை. ஸோ நான் அதெல்லாம் நான் சார் அவர் வந்து அவர் அதுக்காக முயற்சி செஞ்சார், சில சமூக சீர்திருத்தங்கள்லாம் செய்கிறதுக்காக பண்ணேன். நான் அதெல்லாம் சத்தியமாக நான் வந்து நான் குறை சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன வந்து பெரியாரை பற்றி பெரியாரை துணை கோடலுங்கிற மாதிரி அந்த பெரியார் சிலைக்கு மாலை போடுறது, அது பக்கத்தாமல் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, பெரியார் நாமம் வாழ்க பெரியார் வாழ, நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், கடவுள் எதிர்ப்பு, பிராமண துவேஷம், இவன் இந்த நாடு விடுதலை கிடைச்சதே அதுவே கருப்பு தினம் அப்படின்னு பேசுனதுனால நான் வந்து அவரை தூஷியாக பேச மாட்டேன். அதுக்காக நான் அவரை தூக்கி கொண்டாடி அவருக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு அவர் போய் வணங்குறதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஜாகிர் ஹுசேன் என்ன பண்ணுறார், ஒரு பக்கம் வந்து இது அரங்கனை பற்றி அற்புதமாக பேசிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த பெரியாரோட ஃபோட்டோ எடுத்துனா அதை வந்து ஒரு பெருமையாக போட்டுருக்காரு. இது என்னால் ஏற்க முடியாது. யாது நீங்கள் வந்து ரெண்டு யூ கான்ட் ஹேவ். இல்லை இப்போ தமிழ்நாடு பெரியாரை கொண்டாடுகிறது, பெரியார் தமிழ்நாட்டுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நாத்திகர்களா, எல்லாரும் கடவுள் மறுப்பாளர்களா, எல்லாரும் பெரியாரை கொண்டாடுற மாதிரி
ஜாகிர் ஹுசேனும் கொண்டாடுறாரு, அதுலேயும் தப்பு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த கடவுள் பற்றி பேசுகிறேன்றீங்க, அதுவும் இன்னும் பல இடத்துல நான் அவருடைய ஃபோட்டோலாம் இது வீடியோலாம் பார்த்தேன், உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கார். பல வைணவ பெரியவர்கள்லாம் கூட அவருக்கு வந்து வணக்கம் தெரிவித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறார், இவரும் அவரை பேசுகிறார், ரைட்டு. ஆனால் இது எனக்கு என்னன்னா, ஒரே வேறுபாடாக அது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிறவரை போய் அவரை வந்து அவரோட பரமா ஃபோட்டோ விட்டாலும் நீங்கள் சைவம் அந்த எல்லாம் மதம் இதெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. குன்றக்குடி அடிகளார் பெரியார் கூடவே இருந்தார்ல? இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறை என்ன கேட்டிங்கன்னா, இது நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இப்போவும் சொன்னேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன், என்னென்னா நான் பெரியாரை தூஷணையாக பேச மாட்டேன். புரியலதா? ஜாகிர் ஹுசேன் பெரியாரை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு? எனக்கு என்ன அது எனக்கு எனக்கு நேரடலாக இருக்குது சார், அது வந்து எனக்கு அது கான்ட்ரரியாக இருக்கா. ஒரு பக்கம் வந்து அரங்கமாக நகருளானேன்னு சொல்லிட்டு ஒன்று பேசுறது, அந்த கோயிலுக்கு ஏற்றாப்புலேயே கடவுளை நம்புகிறான் காட்டுமராண்டின்னு ஒரு பெரியார் சிலையை வச்சுதுன்னா, எனக்கு இதையும் பார்த்துட்டு அந்த கோபுரத்தையும் பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் நொந்து போகிறது. ஐயோ என்னடா அது, இந்த இடத்துல கொண்டு போய் அந்த பெரியார் சிலை வச்சு கீழே வந்து கடவுளை வணங்குறான் காட்டுமராண்டி, கடவுள் நடந்த முட்டாள், கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரங்கநாத சுவாமிக்கு அந்த கோபுரத்துக்கு பக்கத்தாவில் அந்த சிலையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்படுத்துகிற சமாஜம். எனக்கு அந்த கோயில் மேலே இருக்கிற பக்தி இந்த இந்த இதை இதை பார்க்கும்போது நிச்சயமாக கோவம் வருது, அதனால் நான் அதை பார்க்காம நான் உள்ளே போகிறேன், அவ்வளோதான். இல்லை, உங்கள் அடிப்படையில் கடவுள் ரொம்ப பெரியவர், இந்த உலகத்தையே படைத்தவர், பெரியார் ஒரு வாசகம் சொல்கிறதுனால அது கடவுளோட பவர் குறைஞ்சிருப்போ தான் என்ன? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன் டெஃபினட்டாக வந்து பெரியார் சொன்னதுனால கடவுள் இல்லை, இன்றைக்கி அது பாடு இன்னும் வளர்ந்துட்டே போகிறது. அவர் வந்து அந்த பிள்ளையார் சிலையை அவர் தான் வாங்கி அவர் தான் உடைச்சார், அது வேறு விஷயம். வேறு யாரோ உங்களுதையோ என்னதையோ எடுத்து உடைக்கலவர், அவராக வாங்கினார், அதை வாங்கி உடைச்சி விட்டார், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி எங்கே என்ன பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி பிள்ளையார் சிவன் வச்சாச்சு, விநாயகர் சதுர்த்தியில் பிள்ளையார் வச்சு கூட உடைக்கிறாங்க. இல்லை, அது வந்து விசர்ஜனம்னு பேர் சார், அது பேர் விசர்ஜனம்னு பேர். அதாவது இப்போ ஒரு களிமண்ணாலேயோ அந்த பொம்மையாவோ வச்சு வழிபட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணணும், விசர்ஜனம்ங்கிறது ஒரு ஐதீகம், அது வந்து பழக்கம், அப்படியே வீட்டு உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது. அது கடவுள் தானே? இல்லை சார், நீங்கள் ஒன்றுமே அது அப்படி தான் பண்ணணும், இப்போ இந்து மதத்தில் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு இன்னொரு கேள்வி, சபரிமலையில் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய மாலை போட்டு போகிறாங்க, சபரிமலைக்கு போகிற வழியிலேயே மசூதி இருக்குது, இந்துக்கள் அந்த மசூதியில் வழிபடுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அப்படி இருக்கும்போது இந்து கோயிலில் வந்து இந்து அல்லாதவர்களுக்கு இடம் இல்லைன்னா அப்போ சபரிமலையில் எப்படி இடம் இருக்குது? அப்போ அது வேறு இந்து மதம், இது வேறு இந்து மதமா? இந்த ஆக்ட் என்ன, தமிழ்நாடு ஆக்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சபரிமலைக்கு வந்து இஸ்லாமியர்கள் போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அங்கே ஏதோ ஒரு வாபர் அப்படிங்கிறவர் அவருடைய மசூதியன்னு ஒன்று இருக்குன்றாங்க, நான் சபரிமலை போனவன் இல்லை, வாபர் மசூதிங்கிறது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அங்கே நான் போயிட்டு வரேன்றாங்க. அவர் இவரும் ஃப்ரெண்டுன்னு அதெல்லாம் இருக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து எத்தனையோ நான் காலத்துக்கு முன்னாடி இருந்தவர். இந்த ஒரு மசூதியை வச்சுட்டு இவர் அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது ஏற்கவே முடியாது. சரி, அது இருந்துட்டு போட்டேன்னா அதை நான் வந்து மத துவேஷத்தை பற்றி நான் பேசவே இல்லை, ஏதோ நம்புகிறாங்க போய் கும்பிட்றாங்க அதெல்லாம் ஓகே. பட்டு அங்கே போய் அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் மதம் வந்து அந்த மாஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலை. அதேமாதிரி கிறிஸ்டியன் சர்ச்சஸ்குள்ளே நான் கிறிஸ்டியன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஹிந்து மதம் சொல்கிறது. அதான் ஏன் சொல்லுது? அதை தான் சார், நீங்கள் ஏன்னு நீங்கள் சில விஷயங்களாக கேட்க. அப்போ இது தமிழ்நாடு ஆக்ட்னா, அப்போ கேரளாவில் இருக்கிற இந்து மதம் வேறு, தமிழ்நாடில் இருக்கிற இந்து மதம் வேறு சார்? அங்கே இஸ்லாமியர்கள் போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது சார். இல்லை போகிறாங்க. எனக்கு இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இவருக்கே இப்போ நம்ம ஜேசுதாஸ் அவருக்கே கூட அனுமதி இல்லைன்னு விட்டாங்க. அப்புறம் வந்து ஏதோ அவருடைய பின்புலங்கள்லாம் எல்லாம் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் பர்மிஷன் கொடுத்தா நான் கேள்விப்படுறேன். அதனால் ஏன்னா அவருடைய பையனுக்கே கூட அந்த ஞானஸ்தானம்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ அது இப்போ டெஃபினட்டாக பண்ணி ஆகணும், கிறிஸ்டியானிட்டி, அது உங்களுக்கு தெரியலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஞான இல்லை. அப்போ வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது இந்து மதம் சார். நீங்கள் வந்து ஹிந்து அப்படின்னா பிறப்பினால வண்டி மாறல சார், நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் கர்வாப்சின்னு சொல்கிறாங்களே, அதாவது நீங்கள் மறுபடியும் திருமாமா. இந்த ஒருவேளை ஜாகிர் ஹுசேன் தன்னை ஒரு நான் இல்லை ஜாகிர் ஹுசேன்னு பேர் மாற்றிக்கிறேன், நான் வைணவராக மாறிடுறேன், நோ ப்ராப்ளம்,
நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் வந்து ஜாகிர் ஹுசைன் பிறந்த என் பேரை நரசிம்மன்னு மாற்றிக்கிறேன் அல்ல ரங்கநாதன் மாற்றிக்கிறேன், நான் ஹிந்துவாக வந்துவிட்டேன், இனிமேல் எனக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொசீஜர் படி அந்த மறுபடியும் மாறிட்டார்னா தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதானே நான் சொல்கிறேன், பேர் தான் பிரச்சனை. பேர் மட்டும் இல்லை, அவர் மதத்தில் நான் எனக்கு அஞ்சு வேளையும் தொழுகு நடத்துகிறேங்கிறார், அது எப்படி முடியும்? அப்போ பொதுவாக இருக்கிற மக்களுக்கு ஒரு கேள்வி வராதா, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டு சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாரையும் அரவணைக்கிறாங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு மாஸ்க்குக்கு போகிறோம், அல்லாஹ் யாரையும் வரவேணான்னு சொல்கிறதில்ல, ஆனால் இந்து மதம் அது சொல்லுது. ஏன் சார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சார், உலகத்தில் நீங்கள் எந்த பெஸ்ட்டு சர்ச்சுன்னு சொல்லுங்கள், அதாவது எவ்வளோ ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுங்கள், அது எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன். நீங்கள் போயிருக்கீங்களா தெரியாது, நான் போயிருக்கேன். இல்லை அதான் நீங்கள் விட மாட்டிங்கல்ல. இல்லை சார், இது நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் சர்ச்சஸ். அதான் சர்ச்சில் நீங்கள் வரலாம், சர்ச்சில் நீங்கள் வரலாம். கேளுங்க, நான் ஒன்று முடிச்சுடுறேன், நான் முடிக்கிறத முடிச்சுடுறேன். அதே போல் மிகப்பெரிய துருக்கியிலேருந்து மற்ற எவ்வளோ பெரிய நாடுகள்லேருந்து எல்லா இடத்துக்கும் நான் வந்து இதுக்கு போயிருக்கேன், நான் மாஸ்க்குக்கு போயிருக்கேன். அவங்க அலோவ் பண்ணுறாங்க, அங்கே நீங்கள் உள்ளே போகும்பொழுது சில என்ன குல்லாகெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்றாங்க. பெண்களாக கேட்குறேன், அந்த மதத்தில் வேறுபாடு அதுதான் சார், இந்து மதத்தில் இருக்கான்னு கேட்குறேன். அந்த அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றேன் நான். நான் இப்போ இது இங்கே மட்டும் இருக்கிறதா எனக்கு தெரியலை, இது வந்து இதில் வந்து சைட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டில் பல இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறாங்க, பல டெம்பிள்ஸை பற்றி பேசுறது. அதனால் இந்தியா முழுக்கலுமே நான் ஹிந்துஸ் கெனாட் என்டர் இன் டு ஹிந்து டெம்பிள்ஸ், அது வந்து பிரகாரத்தில் உட்கார முடியாது, மண்டபங்களில் போய் உட்காந்துருக்க முடியாது. நம்ம நான் சொல்கிறது சுவாமி தரிசனம் பண்ணுறது அங்கே அந்த இடம் கூட சொல்ல, இந்த மாதிரி குளத்தங்கரையில் போய் உட்காந்துருக்க முடியாது, குளத்தில் போய் ஸ்நானம் பண்ண முடியாது, இப்படிலாம் இருக்குது சார். இல்லை இப்போ மதுரையில் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது, இப்போ அங்கேயும் அதே விதி இருக்கா? ஏன் எனக்கு புரியவே இல்லை. அதாவது பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் அவங்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இந்த சட்டம் தெரியாது, இந்து மதம் அங்கே வேறையும் இங்கே வேறவா இல்லைன்றேன், அவளுக்கு தெரியலங்கிறேன், அவ்வளோதான். ஏன் இந்த கோயிலில் விட்டாங்களே, அந்த கோயிலில் விட்டாங்களே, நான் இது வரைக்கும் நான் 100 ரூபா போயிருக்கேங்கிறார் அவர், அது அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலை அங்கே தான். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ஒரு கோயிலையும் பாதுகாக்கிறதுக்கு நரசிம்மன் போல் ஒரு ஆள் தேவையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த இடம் புனிதத்தில் கெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயிலில் பாதுகாக்கிறதுக்கு அதனுடைய அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு சம்படி லைக் திரு நரசிம்மன் போன்றவர்கள், ரங்கராஜன் போன்றவர்கள் தேவையாக ஒரு இதுவரைக்கும் நீங்கள் சொன்னது கூட வந்து இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க சட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ ஜாகிர் ஹுசைன் உள்ளே வந்தால் புனிதத்தன்மை போயிடும் சொல்கிறது இல்லை சார், அந்த கோயிலுடைய இப்போ ஒரு ஒரு கோயிலையும் அதனுடைய புனிதத்தன்மையும் பாதுகாக்கணும், அது வந்து என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் சொல்கிறேன் கேளுங்க சார், அவர் இன்னும் அந்த விமானத்து மேலாம் ஏறு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈவன் அந்த நான் நாலு ஏ சொன்னேன் பாருங்கள், அதில் வந்து நான் ஹிந்துஸ் கேனாட் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ், அந்த சட்டம் அந்த ரூல் சொல்கிறது நீங்கள் உள்ளே நீங்கள் அசியூமிங் அவரை அலோவ் பண்ணால் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே கிடையாது, நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் அவர் நான் அங்கே போய் உட்காந்தேன், இங்கே போய் உட்காந்தேன், இதோ பாரு உட்காந்துருக்கேன், மேலே அந்த விமானத்து மேலே போய் நின்றுட்டுருக்கேன், நான் எப்படி சார் போக முடியும்? அந்த விமானங்கிறது எவ்வளோ முக்கியமான இடம் தெரியுமா? அங்கே யார் யார் போகணுன்ற விதி இருக்கா? இல்லை யாருமே போக முடியாதுன்னு, அதாவது கும்பாபிஷேக சமயத்தில் மட்டும்தான் போக முடியுன்றேன். யாராக நான் நினச்சப்புறேன் நாங்கள் போய் ஏறி நிற்கிறது முடியாது, அது மாதிரி பண்ணி நான் கும்பாபிஷேக சமயத்தில் எல்லாரும் போகலாமா? கும்பாபிஷேகத்தில் அதுக்கு நான் ஹிந்துஸ் போக முடியாது, ஹிந்துஸாக இருக்கிறவங்களும் அந்த சமயத்தில் பர்மிட் பண்ணுறாங்க, எல்லோரும் தான் போய் பார்த்துட்டுருக்காங்க. அன்னியோட சரி இந்த கும்பாபிஷேகம் கீழே இறங்கியாச்சு, அந்த இதெல்லாம் சிஸ்டம்லாம் முடிஞ்சு போச்சு. ஹிந்துஸ் எல்லோரும் அர்ச்சகராக இருக்காங்களா, அவங்க மட்டும் போகணுமான்னு கேட்குறேன். எனக்கு புரியல, எனக்கு அதான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஹிந்துஸ்ன்னா இல்லை குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் அது மேலே ஏறணும்னு இருக்கா? இல்லை யார், நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க, அப்புறம் மினிஸ்டர்லாம் நின்றுருக்காங்க, பல விஐபிஸ் அங்கே நிற்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. நீங்கள் நீ உங்களுக்கே தெரியாது, நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற நீங்களே தான் கவர் பண்ணுறீங்களே, அதனால் அதெல்லாம் நம்ம பேசலாம். அது முடிஞ்சு போச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் அது மேலே போகிறதுக்கு யாருக்கும் யோகியதே கிடையாது. அதற்கு பிறகு அதை கும்பாபிஷேகம் பண்ணணும், அந்த சிஸ்டம்லாம் தான் பண்ண, அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த விமானத்து மேலே ஏறி நிற்கிறேங்கிறது முடியவே முடியாது, யாருமே ஏற முடியாது. நான் இன்க்ளூடிங் அந்த பட்டாச்சாரியாரோட சிவாச்சாரியாரோட மேலே ஏற முடியாது. ஏன்னா இவர் எப்படி ஏறினாருங்க,
அங்கே நின்று எப்படி ஃபோட்டோ எடுத்துட்டார்? அப்போ வாட் இஸ் இஸ் அண்ட் இன்டென்ஷன்? அப்போ ரங்கராஜ நரசிம்மன் அங்கே இல்லை. ஆ எக்ஸாக்ட்லி. நான் அதனால தான் அவர் பார்த்துருக்கார். பார்த்த உடனே அவர் ஏதோ அங்கே வந்திருக்கார், வந்த உடனே பார்த்துட்டு இவர் என்ன ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே இப்போ லாக் பண்ணி விட்டார். அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கை மற்றவங்க யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே சார். அதனால் அதெல்லாம் அவர் பேசுறது நான் வந்து நிறையா கொடுத்தேன், நான் என்னுடைய மெடல்ஸ்லாம் முடிச்சு சாமிட்டேன், நான் அப்படியே சரண்டர் பண்ணி விட்டேன். அதெல்லாம் நான் தான் துலுக்கன் ஆச்சாரியை பற்றி ஆச்சுவரேன். அந்த அம்மா நீ கடைசியில் அந்த அப்போ இஸ்லாமிய அது பிபின்னா இன்னும் போட்டிருக்காங்க. அது ஒரிஜினல் பேர் துலுக்கன் ஆச்சியார் தான். அந்த அந்த பெண்மணி அந்த ரங்கநாதனையே ஆண்டாள் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருந்தவோ அவள் அந்த கடைசியில் எங்கேருந்தோ நார்த்லேருந்து அந்த சுவாமியோடே வந்துவிட்டு அந்த சுவாமியோட ஐக்கியம் ஆகிட்டாவ. இல்லை அப்போ துலுக்கநாச்சியார் அங்கே இருக்கும்போது புனிதத்தன்மை கெட்டு போலியே. அதை தான் சார் சொல்கிறேன். அவளை வந்து இந்த அந்த ரங்கநாதனை ஏற்றுட்டான். ரங்கநாதன் தன்னோட ஐக்கியமாக்கி கொண்டு போய் யாரை ஏற்றுக்கணும் யாரை ஏற்றுக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது கடவுள், ரங்கநாதன் நம்ம இல்லை. ஆமாம் சார், அது நீங்கள் வந்து நான் ஹிந்துவாக இருந்துட்டு என்னை ரங்கநாதன் ஏற்றுட்டார், நான் ரங்கநாமன் ரங்கபுர நிவாசா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டேன், அதுக்கு தந்தபோல் டான்ஸ் ஆடிவிட்டேன், நல்ல அபிநயம்லாம் பண்ணிவிட்டேன், சிற்றஞ்சிருக்காரே வந்து உன்னை சேவித்துங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் நடக்காது சார். டோன்ட், இதெல்லாம் வந்து உங்களால் நீங்கள் பண்ணினா ஏற்றுக்கவே முடியாது சார். அது வந்து டெஃபினட்டாக தவறு. திரு நரசிம்மன் அவர் மேலே அதோட இல்லாமல் வருது. உங்களோட டிவி இது இன்டர்வியூ தான் அவரோட பார்த்தேன். அவர் வந்து வாப்போன்னு அவரை பற்றி பேசுகிறார். அவருடைய வயசு என்ன, இந்த இந்த இஸ்லாமியர் மன்னோட வயசு எத்தனை? நீங்கள் என்னோட ரொம்ப வயசில் குறையும், நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் நான் பேசுகிறேன். அந்த இருக்கணும் ஒரு காயம் இருக்குல்ல, நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அந்த காயத்தோட வெளிப்பாடு அதனால் வந்து அப்படி அது இருந்தாலும் கூட பணியுமாம் என்றும் பெருமைன்னு அந்த இருக்கணும் சார் அது. ஆனால் இந்த ரங்கராஜன் என்ன பேசுகிறார், அவர் வாங்க போங்கன்னு வேற ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். அதனால் நீங்கள் வந்து அந்த அடிப்படை இதுவே இல்லாமல் அவர் மேலே 21 கேஸ் கொடுத்துட்றாங்க. கேஸ் கொடுத்தான்னு அந்த HRNC-யில் எதை வேணாலும் கேஸை கொடுப்பான். அவங்க மேலேயே 1008 கேஸ் இவர் கொடுத்துட்டுருக்கார். அந்த கடுப்பில் அவங்க பண்ணிட்டுருக்கலாம். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அவர் பேசுகிறது அவர் சட்டப்படியாக தான் பேசிட்டுருக்கார். அவர் அரெஸ்ட்டு கூட பண்ணினாங்க. அது கோர்ட்டுக்கு போனோடனே அவரை கொண்டு போய் இதில் கோர்ட்டை நிறுத்தினோடனே இதெல்லாம் சரியே கிடையாது, இவர் ஹீ கெனாட் பி அரெஸ்டட் அட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்பவே விடுதலை பண்ணி விட்டாங்க. அதனால் 21 கேஸ் என்ன 250 கேஸ் இருந்தாருன்னு அந்த கேஸெல்லாம் அதெல்லாம் வேறு அதெல்லாம் பிடிக்காதனால HRNC ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் பற்றிக்குள்ள நான் போகலை. அதனால் இவர் வந்து ஒரு நான் ஹிந்துவாக இருந்துன்னு பண்ணுறது, அதுவும் ஒரு நான் வந்து மாம்சம் சாப்பிடுவேன், மாட்டிறைச்சி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது, நான் 5 வேளையும் இஸ்லாமிய முறைப்படி தொழுகை நடத்துவேங்கிறது, ஆனாலும் கூட நான் வந்து ஒரு ஹிந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அப்படிங்கிறது, அதுக்கு திருப்பாண்டாள் சொன்னால் ஹிந்துஸ்லாம் நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்றதுல இல்லையா? நான் தான் என்ன சார் சொன்னேன், நீங்கள் வந்து ஹிந்துவாக மாறிடுங்க சார். அதான் சார், ஹிந்துவா இருக்கிறவங்களே மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களே. நான் என்ன சொல்றேன், யூ பிகம் எ ஹிந்து, அப்புறம் நீங்க ஏதாவது மீனோ கோழியோ ஏதோ ஒரு மாம்சம் என்னதான் சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் இந்துவா மாதிரி தான் சாப்பிடணும். அப்படிதான், அதுதான், அப்படி இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போக முடியுன்றாங்க. கோயிலுக்கு போகணும்னா யூ மஸ்ட் பி எ ஹிந்து. அப்போ நீங்கள் வந்து மாட்டுக்கறியா ஆட்டுக்கறி என்ன சாப்பிட்டீங்களோ எனக்கு தெரியாது, பட் நீங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க, நீங்கள் அவ்வளோதான். அது அதை வந்து இப்போ யாரும் ஒன்றும் தடை பண்ண முடியாது. அந்த சட்டம் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற நான் ஹிந்துஸ் கெனாட் என்டர் இன்டு அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் போடலை. அதனால் அவர் பண்ணினது ரொம்ப தவறு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவருடைய ஸ்டாண்டு சரியே கிடையாது. ஐ திங்க் கவர்மெண்ட்டை இவர் நீங்கள் சொன்ன அப்புறம் திரு சேகர் பாபு கூட டீட்டெயில்ஸும் கேட்டிருக்கார். அப்புறம் வேற ஒரு முக்கியமான செய்தியும் அவர் சொல்லியிருக்கார், அதையும் நான் பார்த்தேன். நான் ஹிந்து கோயில்களில் ஹிந்துஸ் தான் போக முடியும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன், அந்த சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹியஸ் டேக்கன் த ரைட் ஸ்டாங். அவ்வளோதான், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.